வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நீங்க சுய தொழில் செய்ய நினைப்பவரா, இல்லை வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறீங்களா, வேலையில்லா பட்டதாரியா, இல்லை வயதானவரா, இல்லை வேலைக்கு போகும் வயதை கடந்தவரா, உங்களுக்கான தொழில் வாய்ப்பு தான் இது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தொழில் வாய்ப்பாக கூட இது இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சாதாரணமாக குறைஞ்ச முதலீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஆனால் லாபம் வந்து அதிகமாக இருக்கணும், நஷ்டம் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட வசதி ரொம்ப கம்மியான இடம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு நம்பிக்கையான திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இதுக்கான ட்ரைனிங்கும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னம்னாக்கா அது அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட். அது இதில் நம்ம மாதம் 30,000 மேலே சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிஸ்னஸ் அது அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு தோணுமா தோணாதா? இதுக்கு நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு கடனாகவே நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அது இன்னும் ஒரு ப்ளஸ்ஸு. இல்லை மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம தயாரிக்கிறோன்னா மார்க்கெட்டிங் இருக்கும். இதில் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இதில். அப்படின்னா அந்த தொழில் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொழில் பார்த்திங்கன்னா இ-சேவா சென்டர். இ-சேவா சென்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் இது. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம குறைந்த முதலீட்டில் நம்ம இந்த தொழிலை நம்ம வந்து பண்ண முடியும். இதில் லாபமும் வந்து மேக்சிமமாக இருக்கும். இதுக்கான இணையதளம் நீங்கள் எங்கே போய் இதை தேடலாம், இ-சேவா சென்டர்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தேடக்கூடிய இணையதளத்தோட முகவரி வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்தியா சேவா கேந்திரா டாட் இன் இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் இந்த இ-சேவா சென்டர் எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதில் என்ன லாபம் இருக்குது, அதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வாங்கணும், அதில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன அந்த இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா அதோட ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கில் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, இ-சேவா கேந்திரான் இருக்குது, சர்வீசஸ் ஆஃபர்டு இருக்குது. இதில் நீங்கள் இந்த மூணையுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் செக்டரை கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா இதில் எத்தனை விதமான சர்வீசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் தான் இருக்குது. ரெண்டாவது இந்த இ-சேவா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லா டீட்டெயிலும் இ-சேவா கேந்திராவில் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இப்போ சர்வீசஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இ-சேவை மையம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய என்னென்ன சேவைகள் வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் தான் ஹின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இதுக்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே பார்க்கும்போது இன்னும் நிறைய சர்வீசஸ் உங்களுக்கு அதில் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்வீசஸ் தராங்க. ஜிஎஸ்டி சர்வீசஸ்னாக்கா அதில் ஒன் டைம் ஜிஎஸ்டி கன்சல்டேஷன், மந்த்லி ஜிஎஸ்டி கன்சல்டேஷன், ஆனுவல் ஜிஎஸ்டி ரிட்டர்ன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபில்லிங், இந்த மாதிரி இதிலேயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ஜிஎஸ்டி சர்வீசஸ்க்குள்ளே வருது. இது எல்லாமே நம்ம இதில் பண்ணலாம், இ-சேவா மையத்தில் நம்ம பண்ண முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவே பில் சர்வீஸ். இவே பில் சர்வீசஸ்னால் என்னென்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வாகனங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் தரக்கூடியது. இதையும் வந்து நம்ம அந்த இ-சேவா மையத்துலேருந்து பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா இவே பில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இவே பில் ஜெனரேஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது சேவை வந்து ரொம்ப பெருசு, கம்பெனி ஃபார்மேஷன் சர்வீசஸ். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், ஒருத்தரோ ரெண்டு பேரோ சேர்ந்து செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம், அந்த கம்பெனிக்கான நேம் அப்ரூவலில் இருந்து சர்டிஃபிகேட் இன்கார்பரேஷனில் இருந்து, அப்புறம் வந்து கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், பேன் ரிஜிஸ்ட்ரேஷன், டேன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒரே இடத்துல செஞ்சுக்கிறதுக்கு இந்த இ-சேவை மையம் உதவுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நாம் செய்யும்போது அதில் எவ்வளோ வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க்கு. ஒரு கம்பெனியோ என்னவோ, ஒரு சின்ன நிறுவனமோ பெரிய நிறுவனமோ எது ஆரம்பித்தாலும் ஒரு ட்ரேட்மார்க் வேணும். அந்த ட்ரேட்மார்க்கை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இ-சேவா மையம் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டின் நம்பர். இந்த டின் நம்பர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த டின் நம்பர் தேவைப்படுது. டின் நம்பர்னாக்கா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த
நம்பரையும் அவங்க வந்து இசேவை மையத்தில் தரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கோடு இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ், இது வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிஎஃப் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்வீசஸும் நம்ம என்ன செய்யலாம், இசேவை மையத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ், அதிலே ஐடி ரிட்டர்ன் பண்ணுறது, நாம் இதுக்கெல்லாம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை போய் பார்த்து ஒரு ஆடிட்டரை பார்த்து நம்ம ஒரு ஐடி ஃபைல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது இந்த ஐடி ரிட்டர்ன் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த எல்லா சர்வீசஸும் நம்ம இசேவை மையத்தில் ரொம்ப குறைச்ச காஸ்ட்டில் பண்ணித்தராங்க. ஒரே இடத்துல எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நமக்கு கிடைக்கிது. லோன் சர்வீசஸில் பார்த்தா ஹோம் லோன், பர்சனல் லோன், இது எல்லாமே இந்த இசேவை மையத்துலேருந்தே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் ஒரே இடத்துல கிடைக்கிது, ஒரே இடத்துல இத்தனை சர்வீசஸும் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய தொழில், இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வெளியில் போய் மார்க்கெட்டிங் ரொம்ப தேட போகிறோமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த தொழில் வந்து கொஞ்சம் படித்த இளைஞர்களுக்கு, கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்ச இளைஞர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சர்வீசஸ் செக்டாரை ஃபஸ்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் அதில் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அப்ளை ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இதில் தான் நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், அப்புறம் மொபைல் நம்பர் கேட்குது, இமெயில் கேட்குது, அப்புறம் ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் கேட்கும் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு கேட்குது, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சாகணும். அப்புறம் வந்து எத்தனை கம்ப்யூட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க, எத்தனை லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும். அப்புறம் ரெஃபரன்ஸ் ஐடி கேட்கும், இந்த ரெஃபரன்ஸ் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ரெஃபரன்ஸ் ஐடி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்து, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்கும், இது எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். லாஸ்ட்டாக வந்து பேன் நம்பர் கேட்கும், இந்த பேன் நம்பர் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கான ட்ரைனிங் கூட அவங்க உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைசன்ஸுக்காக உங்களை வந்து ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 12,500 ரூபா உங்களை கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பணம் நீங்கள் கட்டும்போது தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும், நீங்கள் வந்து அந்த இசேவா மையம் தொடங்குறதுக்கான இது எல்லாமே கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12,500 ரூபா நீங்கள் அமௌண்ட் கட்டணும். அந்த 12,500 ரூபா கட்டுற அமௌண்ட்டுக்கும் நிறையா ஃபெசிலிட்டிஸ் அவங்க உங்களுக்கு தராங்க. என்ன அப்படின்னாக்கா ஒரு 3 விதமான மிகப்பெரிய சாஃப்ட்வேர்ஸ் தராங்க. அது என்ன அப்படின்னா மாஸ்டர் சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அப்புறம் இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு 3 விதமான சாஃப்ட்வேரை வந்து அவங்க தராங்க. அதுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்து உங்களை நான் பே பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு அதிலேயே வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கணும், கலெக்ட் பண்ணணும், உங்களுக்கு அதில் எவ்வளோ கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயில் பில் ரிப்போர்ட் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலுக்கு முதலீடுங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இந்த தொழிலுக்கான முதலீடு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வர வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால தான் நான் குறைந்த முதலீடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 25,000 வரும். ஆனால் அதுவே நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறீங்க இல்லை அசம்பிள்டாக வாங்குறீங்க அப்படிங்கும்போது இன்னும் ரேட்டு குறையும். அதே மாதிரி ஒரு பிரிண்டர் கட்டாயமாக வேணும், அது வந்து ஒரு 10,000 வரும். இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000, ஒரு மோடம் வாங்கிக்கலாம் 2,000 வரும். அப்புறம் போர்டுக்கான செலவு ஒரு 1,000 வரும். ஷாப் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு 20-50 வரைக்கும் வச்சுக்கலாம். இது நீங்கள் ஏற்கனவே ஷாப் வச்சுருந்தீங்கன்னா இந்த செலவு கிடையாது. ஷாப் இல்லை என்கிட்ட, ஆனால் எங்கள் வீடு வந்து நல்ல ஒரு சரியான இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் முன்னாடியே ஒரு ரூம் மாதிரி வச்சுட்டு கூட இதை செஞ்சிடலாம். தனியாக நீங்கள் ஷாப் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போது இந்த செலவு வந்து உங்களுக்கு மிச்சமாகும். லைசன்ஸுக்கு நீங்கள் அங்கே 12,500 ரூபா நீங்கள் பணம் கட்டுவீங்க. பில் புக் ஒரு 500, அப்புறம் ஃபர்னிச்சர் ஒரு 5,000, இப்படி இதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்தா கூட ஒரு 50-70 ஒரு 70,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இது வரும். அதை தாண்டாது உங்களுக்கு. அப்படிங்கும்போது இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இது ஒரு அழியாத பொருள், இது அழிய போகிறது கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு இது விற்கலையே அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ண போகிறது கிடையாது. அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, எல்லாமே ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம பண்ணுறது, எல்லாமே பணம் சம்பாதிக்க தான். அப்போ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70-1 lakh வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அது உங்களோடதை பொறுத்தது, நீங்கள் அது கம்மியோ அதிகமாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 30,000-70,000 வரைக்கும் ஒரு மந்த்துக்கு வரும். ஆனால் அவங்க இசேவை மையத்தில் நம்ம சாதாரணமாக கவர்மெண்ட்டில் சொல்கிறது என்ன அப்படின்னா, மினிமம் 30,000 தாராளமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டார்டிங்லேயே. அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட மார்க்கெட்டிங்கை பொறுத்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் என் கையில் இல்லை, நானே இப்போது இந்த சூழ்நிலையில் என்னால் பணம் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் இதுக்கு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து முத்ரா லோன் வந்து ரொம்ப சூட்டபிள் இருக்கும். ஏன்னா முத்ரா லோன் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு லோன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து சிஷு, கிஷோர், தருண் அப்படின்னு மூன்று விதமான லோன் இருக்குது. இதில் சிஷு வந்து 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க, கிஷோர் வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வாங்கிக்கலாம், தருணில் வந்து 10 lakhs வரைக்கும் வரும். ஆனால் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு சிஷுவும் கிஷோரும் தான் உங்களுக்கு இதில் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு ஆன இந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம், லோனாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த முத்ரா லோன் வாங்க போகும்போது நமக்கு எப்படி இந்த லோன் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஆனால் இந்த லோனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் 12,500 இசேவை மையத்தில் கட்டுறதுக்கு அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாடகைக்கு ஒரு இடம் பிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதுக்கான ரெண்ட்டுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிரும், அதையும் உங்களால் காமிக்க முடியும். கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, பிரிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான பில்லும் உங்களுக்கு வந்துடும். அதனால் இதை எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் பேங்க்கில் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முத்ரா லோன் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் வந்து இதுக்கான முத்ரா லோனுக்கான அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, ஒரு 6 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இதுக்கு எந்த செக்யூரிட்டியும் நம்ம கொடுக்க தேவையில்லை, இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா போதுமானது. இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலை நீங்கள் இதுவரைக்கும் செய்யலை அப்படின்னாலும் இனிமேல் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா டிசைட் பண்ணி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி பேசுங்க. பேசிவிட்டு இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பித்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.